நாங்க தண்ணி பஞ்சத்தினால பாதிக்கப்பட்ட ஊர். நாங்க எங்க திண்டுக்கல். செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கலுக்கு பொண்ணு கொடுக்காதன்னு பழமொழி வச்சிருந்தான். காரணம் தண்ணீர் பஞ்சம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த நினைவு இடம், அவர்கள் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல 3 மாதத்திற்குள் அந்த நினைவிடம் கட்டப்பட்டு இன்னைக்கு 27ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்படுது. மக்களுக்கு அன்றாடம் குடிநீரை தரக்கூடிய இந்த பணியை நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதனால் அவங்களுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. 1000 ரூபா 6 மாதம் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்தது 1000 ரூபா. ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் மட்டும் வாங்கினாலே 1000 ரூபா பத்தாது நமக்கு 6 மாதத்துக்கு, வெறும் கத்திரிக்காய். இப்போ திடீர்னு பொங்கல் பரிசாக 2500. அந்த 2500 கொடுத்ததனுடைய நோக்கம் தேர்தல் வர்றதுனால. ஆனால் அந்த 2500 திரும்ப எங்கே போகுங்கிறத இந்த அதிமுகவினுடைய அமைச்சரை எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். எங்கள் ஊருக்கார் 2500 கொடுக்கலாமாப்பா, அது 5 நாளில் திரும்ப டாஸ்மார்க் வழியாக நம்மளுக்கு தான் வருன்னார். பாரு, இத்தனை மாணவர்கள் செலெக்ஷன் ஆனாலும் சரி திமுக அவங்களுடைய கல்வி கட்டணத்தை கட்டும் அப்படின்னு காலையில் 9 மணிக்கு தலைவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அஜயோ ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, பேர் பூரா அவருக்கு போயிருமேனு சொல்லிட்டு உடனே சாயங்காலம் எடப்பாடி பழனிசாமி நாங்களும் கொடுக்குறோம். ஏற்கனவே ஐயா கொடுத்துட்டாரியா? ஏடா வார வாரம் டிவியில் பேசிகிட்டு இருக்க லியோனி, நம்ம ஊரில் இப்படி தெருவில் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த டேங்க்கு நமக்கு கட்டித்தரலைங்கிறதுக்காக டிவியில் பேசுகிறவர் எதுக்கு இங்கே வந்து பேச வந்திருக்காருன்ட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கலாம். நான் வரும் தொலைக்காட்சியில் பேசக்கூடிய ஒரு பட்டிமன்ற நடுவர் மட்டும் இல்லை, நான் 33 வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர். ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுதே 2011 என்னுடைய ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று, விருப்ப ஓய்வு பெற்று நானாக வெளியேறி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது ஏற்பட்ட அன் பாசத்தாலும் அவருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உறுப்பினராக ஒரு பேச்சாளராக சேர்ந்தவன் தான் இந்த திண்டுக்கல் லியோனி. அது எதற்காக என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியை உயிர் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கே 10 மாதம் தான் தேவைப்படுது. ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்து வர்றதுக்கு தாயினுடைய வயிற்றில் கருவாகி 10 மாதத்தில் ஒரு உயிரே வெளியில் வந்துடுது. ஆனால் உயிரை விட ரொம்ப முக்கியமான ஒரு குடி தண்ணீரை 10 வருஷமாக ஒரு டேங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய அவலத்தை பார்க்கறதுக்காக தான் உங்களோட சேர்ந்து இங்கே நான் வந்தேன். இதை பார்த்துட்டு வேதனைப்பட்டுட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, 8 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த நீர் தொட்டியானது மீண்டும் அது எப்பொழுது மக்களுக்கு நீர் கொடுக்கும் தொட்டியாக மாறும் என்று சொன்னால், நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானால்தான் இதுபோல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்வதற்காகத்தான் வந்தேன். காலையில் அந்த மாதவரம் தொகுதியில் என்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த புழல் ஏரியில் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. அதில் பார்த்தா ஆம்பளையெல்லாம் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய வகுறு தள்ளிக்கிட்டு அது பாட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கேயா போகிறீங்கன்னா, எல்லாம் போகிறாங்க நாங்களும் போயிட்டுருக்கேன். ஏன்னா இது எங்களை விட்டு போயிட்டே இருக்கு, அதை துரத்திக்கிட்டு போகிறேன்றார். கல்யாணம் முடிஞ்சு பெண்கள் மாதமாகிறாங்களே இல்லையா, ஆம்பளைய மாதமாகிடுறான் கண்டது கடையதையும் சாப்பிட்டு. அவங்கெல்லாம் வாக்கிங் போகணுங்கிறதுக்காக, அது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம், ஆனால் அதை அரசாங்கத்தினுடைய உத்தரவை பெற்று இந்த ரெட்டி ஹில்ஸை சேர்ந்த மக்கள் அந்த இடத்துல காலையில் 1000 பேர் 2000 பேர் வாக்கிங் போகிற அந்த உத்தரவை வாங்கி கொடுத்தவர் வேறு யார் இல்லை, உங்கள் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் மாதவரம் சுதர்சனம். இது ஆட்சியில் இல்லாத போதே இந்த உத்தரவை அவரால் வாங்க முடியுதுன்னா, நாளைக்கு கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்தால், ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 1-6 மாதத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த குடிநீர் தொட்டிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டு
மாதவரத்திற்கான குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கும்படிய முதல் கையெழுத்தை என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த திட்டத்தில் கையெழுத்திடுவார் என்ற உறுதியை நான் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளங்கிற முறையில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நாங்கள் தண்ணி பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட ஊர். நாங்கள் எங்கள் திண்டுக்கல் ஒரு பழமொழியே வச்சுருந்தாங்க, செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கலுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு. ஏன்னா பொண்ணு கொடுத்தா அந்த பிள்ளை தண்ணி தூக்கியே செத்து போயிருன்ட்டு. செக்குக்கு மாடு கொடுத்தாலும் திண்டுக்கலுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு பழமொழி வச்சுருந்தான். காரணம், தண்ணீர் பஞ்சம். ஆனால் இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வீடு வேதா இல்லம்னு அந்த போயஸ் கார்டன் ரோட்டில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை ஜெயலலிதாவுடைய நினைவு இல்லமாக மாற்றுறதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 6 மாதத்திற்குள் அவர்கள் கட்ட வேண்டிய 44 கோடி வருமான வரி பாக்கியை அரசாங்க நிதியிலிருந்து செலுத்தி 80 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை வாங்கி 124 கோடி ரூபாய் 6 மாதத்திற்குள் செலவழித்து அந்த வேதா இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றிட்டாங்க. எப்போ? 4 மாதத்திற்குள். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த நினைவு இடம், அவர்கள் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல 3 மாதத்திற்குள் அந்த நினைவிடம் கட்டப்பட்டு இன்றைக்கு 27ஆம் தேதி முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்படுது. இதெல்லாம் வந்து உடனடியாக செய்யக்கூடிய இந்த ஆட்சி மக்களுக்கு அன்றாடம் குடிநீரை தரக்கூடிய இந்த பணியை நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதனால் அவங்களுக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மக்களுடைய கோரிக்கை, மக்கள் இருக்கிற இடத்துலையே போய் அவங்களை சந்தித்து கிராம சபை கூட்டத்தை நடத்தி மக்களுடைய கோரிக்கைகளெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். மக்களோடு இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கிற தலைவர், அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சி விரைவில் வந்தால்தான் இது போன்ற நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி இன்றைக்கி சகோதரிகள் நிறைய பேர் இங்கே வந்து இந்த மத்தியான நேரத்தில் உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்க்க. காரணம், இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொடுத்தது திமுகவினுடைய ஆட்சியில் தான். அதில் இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லி பெண்களை சொந்த காலில் நிற்க வச்சது திமுகவினுடைய ஆட்சி. எங்கள் ஊரில் ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து பேர் கருப்பாயி, அது எழுத படிக்க தெரியாது. கையெழுத்து போட சொன்னால் ஒரு பெரிய பேப்பர் தேவைப்படுது. கா ரூ இப்பாயி அங்கே முடிக்கேன், கருப்பாயின்னு கையெழுத்து போட்டால். பேங்க்கில் செக்கில் கையெழுத்து போட சொன்னால் அந்த அம்மா எப்படி போடும்? ஆனால் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி ஆயிடுச்சு, பேங்க்கில் செக்கில் கையெழுத்து போடணும். அதுக்காகவே அது கையெழுத்து போட்டு பழகி ஒவ்வொரு மாதமும் 6 லட்சம் ரூபாய் நிதியை அந்த அம்மா தலைமையில் பேங்க்கில் செக்கில் கையெழுத்து போட்டு வாங்குது. ஒரு பேப்பர் முழுதும் கருப்பாயின்னு கையெழுத்து போட்ட அந்த அம்மா இன்றைக்கி பேங்க் செக்கில் கருப்பாயின்னு கையெழுத்து போட வைத்து 60 சுய உதவிக்குழுக்களின் தலைவியாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் துவங்கப்பட்ட மகளிர் சுய உதவிக்கு. அதனால் ஒரு பெண் கையில் காசு இருந்தால் அது அந்த குடும்பத்துக்கே வந்து உதவியாக இருக்கான். ஆம்பளையெல்லாம் கோச்சுக்கிறப்படாது. ஏன்னா கொரோனா காலத்தில் கொடுக்கப்பட்ட 1000 ரூபா 1000 ரூபா 6 மாதம் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்தது 1000 ரூபா. ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் மட்டும் வாங்கினாலே 1000 ரூபா பத்தாது நமக்கு 6 மாதத்துக்கு, வெறும் கத்திரிக்காய். அதுக்கே 1000 ரூபா பத்தாதுங்கும் போது 6 மாதம் வேலை இழந்தவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபா. இப்போ திடீர்னு பொங்கல் பரிசாக 2500. அந்த 2500 கொடுத்ததனுடைய நோக்கம் தேர்தல் வர்றதுனால. ஆனால் அந்த 2500 திரும்ப எங்கே போகுங்கிறத இந்த அதிமுகவினுடைய அமைச்சரை எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். எங்கள் ஊருக்கார், 2500 கொடுக்கலாமாப்பா, அது 5 நாளில் திரும்ப டாஸ்மார்க் வழியாக நம்மளுக்கு தான் வருன்னார் பார். உண்மைதான். அந்த 2500 வாங்கி ஒரு அம்மா இது சேலையில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு பலசர கடையில் போய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு.
பில்ல கொண்டுட்டு வந்து பில்ல கட்டலாம்ட்டு சேலையில் முடிஞ்ச பணத்தை தேடுது காணோம். அவங்க வீட்டுக்காரரை அடிச்சுட்டு போயிட்டேன். எங்கே டாஸ்மார்க்கில் தாயை சாப்பிட அந்த அம்மா ஐயோ இப்போ சாமான்லாம் வாங்கிட்டேன், பில்லு கொடுக்க காசு இல்லையடான்ட்டு. அந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன அந்த கருத்து அந்த இடத்துல நிறைவேறுச்சு. காரணம், மக்களுக்கு இன்றைக்கி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த மெட்ரோ ரயில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த, துணை முதலமைச்சராக இருந்த கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்றைக்கி மாநகராட்சி பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிகளுக்கு சமமான பள்ளிகளாக மாற்றப்பட்டது அவர் மேயராக இருந்த காலத்தில். அதே மாதிரி இன்றைக்கி அரசு பள்ளியில் இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய ஏழை மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போனால் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, 2 லட்சம் 3 லட்சம். ஆனால் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. கவர்மெண்ட் காலேஜ் பிள்ள, வறுமையில் இருக்கிற பிள்ள 2 லட்சம் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு திகச்சிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இடம் கிடச்ச மெடிக்கல் காலேஜில் படித்த இடம் கிடச்ச அரசு பள்ளி மாணவிகள். உடனே தலைவர் அனௌன்ஸ் பண்ணார், அரசு பள்ளியிலிருந்து தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போன மாணவ மாணவிகள் அனைவருடைய மருத்துவ கல்வி செலவையும் திமுகவே கட்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். எத்தனை மாணவர்கள் செலெக்ஷன் ஆனாலும் சரி திமுக அவங்களுடைய கல்வி கட்டணத்தை கட்டும் அப்படின்னு காலையில் 9 மணிக்கு தலைவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அஜயோ ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, பேர் பூரா அவருக்கு போயிருமேனு சொல்லிட்டு உடனே சாயங்காலம் எடப்பாடி பழனிசாமி நாங்களும் கொடுக்குறோம்னு ஏற்கனவே ஐயா கொடுத்துட்டாரியா. ஒரு மக்களுக்கான திட்டத்தை முதன் முதலில் செய்பவர் யார் என்றால் எங்கள் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே இவ்வளவு திட்டங்கள் மக்களுக்கு செய்கிறார் என்று சொன்னால், நாளை முதலமைச்சரானால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் படிப்படியாக நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் உழைப்பும் துணிச்சலும் மக்கள் செல்வாக்கும் உள்ள ஒரே தலைவர் நம் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும். அவர் ஆனால்தான் இது போன்ற நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி, இந்த திட்டம் இன்னும் 1 மாதத்திற்குள் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நிறைவேற்றப்படுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்காவிட்டால் இந்த மக்களோடு சேர்ந்து நானும் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த கட்டி முடிக்கப்பட வேண்டிய இந்த குடிநீர் தொட்டியினுடைய திட்டத்திற்காக நாங்கள் போராடக்கூட தயாராக இருக்கிறோம் என்பதை உங்கள் முன்னால் உறுதியாக சொல்லி, இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, விரைவில் கழகத் தலைவர் தளபதியார் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் உழைப்போம் என்று சொல்லி, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.